எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றும் வாழ்க வளமுடன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கம்பு மில்லட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆர்கானிக் ஷாப்பில் கம்பு மில்லட் இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து வீட்லேயே சாஸ் செய்ய போகிறேன். டொமேட்டோ சாஸ் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு நாட்டு தக்காளி எடுத்து கழுவிட்டு ஒரு முக்கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பெங்களூர் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வரணும், அந்தளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம், அது சூடாகணும். ஸோ அதே பாத்திரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியிருக்கேன் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்த உடனேயும் நான் எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறேன். இந்த கம்பு நூடுல்ஸை எடுத்து சேர்த்துட்டு அதை வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 90% வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா வேந்து வந்தாச்சு. இப்போ கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உடஞ்சா போதும், அதுதான் பதம். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா குழைய வந்துச்சுன்னா அந்த நூடுல்ஸ் நீளமாக இருக்கு இல்லையா அதெல்லாம் கட் ஆயிடும் மிக்ஸ் பண்ணுறப்ப. ஸோ இப்போ வந்து தனியாக வெந்துருச்சு, ஃபில்டர் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியிலிருந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸர் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸரில் ஆறுன நாட்டு ஆறுன தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அது போட்டிருக்கேன். அது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஒன்று, மிளகு முழு மிளகு வந்து ஒரு அஞ்சு மிளகு, பட்டை ரெண்டு, கிராம்பு கொஞ்சம் போட்டு தண்ணி விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வதக்கிறதுக்காக காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்குது கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ வந்து கடாய் அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் கூடயே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா எடுத்துருந்தேன்னு. அது கூடயே பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதனால் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம தக்காளி சாஸ் செய்கிறதுக்காக அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதை வந்து ஃபில்டர் பண்ணி அதோடய தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். எதுவும் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நான் ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஸோ இதில் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா தக்காளியோட அந்த ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அதோடய தண்ணி ப்ளஸ் வந்து சக்கரை நாட்டு சக்கரை விட்டுற தண்ணி மட்டும்தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு. நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. அதே மாதிரி நூடுல்ஸுக்கு வந்து சிலர் வந்து பெப்பர் தூள் மேலே போடுவாங்க, நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்துட்டு பெப்பரையும் போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து மிளகாத்தூளும் பெப்பரும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையும் தக்காளி கூரியுமே இந்த நல்ல கலர் வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம ஜஸ்ட் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காயெல்லாம் ஒரு 90% நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நல்லா குழைய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம போட்டிருக்க கேரட்டெல்லாம் ஒரு தான் கையில் நசுக்கிறப்ப முக்கால் பாகம் வெந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்துட்டு விருப்பப்பட்டால் முட்டைக்கோசு இல்லாட்டினா வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில். இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றி வேக வைக்கலாம், அந்த எண்ணெயிலே தான் உப்பு போட்டு வெந்திருக்கு காய்கறியெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கம்பு. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ராகிலலாம் வருது மில்லட்ஸு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு மில்லட் நூடுல்ஸ் செஞ்சு தரலாம். உங்களுக்கே தெரியும் கம்பு வந்து ரொம்பவே உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது, ப்ளஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சாஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இதில் நம்ம எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவோ ஃபுட் கலரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நான் ஆல்ரெடி கம்பு ஒரு முக்கால் பாகம் வந்தது எடுத்து நம்ம ஃபில்டர் தனியாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியிலிருந்து. ஸோ இப்போ அந்த நூடுல்ஸை வந்து நம்ம வெந்த காய்கறி கூட சேர்த்துக்கலாம். காய்கறி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த சாஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டேன்.
நீங்கள் விருப்பப்பட்ட அதில் வந்து லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் லெமன் ஜூஸ் எதுவும் சேர்க்கல. ஸோ பாருங்கள், நம்மளோட சாஸ் சேர்த்த நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நூடுல்ஸ் கூட சாஸ் தனியாக வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மேலே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான கம்பு நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி தரக்கூடியது. ப்ளஸ் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்களும் ரொம்பவே அது வந்து சத்துக்கள் நிறைஞ்சது. வெறும் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு தராமல் இந்த மாதிரி மில்லட்ஸில் நூடுல்ஸ் செஞ்சு தந்தால் இன்னுமே குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.